அனைவருக்கும் வணக்கம். இது உங்க தமிழ்நாட்டு குவல், நான் உங்க பழனி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மொபைல் போனை பயன்படுத்தி எப்படி அனிமேஷன் கிரியேட் பண்றது, அது சம்பந்தமான வீடியோ தான் பார்க்க போறோம். ஓகே நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு குவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஒவ்வொரு டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்குற அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ஒவ்வொரு ஆப்ஷனை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, கேரக்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள், ரைட் சைடில் வந்து ஜெண்டர் கிளிக் பண்ணோம்னா மேல் ஃபீமேல் ஜெண்டர் வந்து நமக்கு பிடிச்சமானதை வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பக்கத்தில் ஸ்கின் டோன் இருக்குது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஸ்கின் டோனை வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இருக்கிறதே வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஹைன் இருக்கு பாருங்கள், ஹை கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ள கலர்ஸில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கலரே செட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ஹெட்டு, ஹெட்டை நீங்கள் ஒவ்வொரு டைம் கிளிக் பண்ணும்போதும் ஒவ்வொரு மாதிரியாக மாறும், உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்துக்கடுத்து ஹேர் கலர், ஹேர் கலரில் உங்களுக்கு என்ன வேணுங்க பாருங்கள், ஒரு அஞ்சு கலர் கொடுத்துருக்குறாங்க. இது எது வச்சா நல்லாயிருக்கு, நான் வந்து இந்த கிரே கலரே வச்சுக்கிறேன், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சட்டை கலர், சட்டை கலரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கலர் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் ஒரு கலர் எனக்கு பிடிச்சினா செட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து ஃபேண்ட் கலர், ஃபேண்ட் கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம், செட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஷூ, ஷூ கலர் என்ன வேணும் அப்படின்றத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம், பண்ணியாச்சு இல்லைங்களா. ஓகே, இதில் அவ்வளோதான் ஆப்ஷன்ஸ் வந்து, இதில் அவ்வளோதான் இது நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து தான் நம்ம வந்து கேரக்டர் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து நம்ம போக போகிறது வந்து பார்த்திங்கன்னா எமோஷன், எமோஷனை கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து பாருங்கள் ஆப்பின் இருக்குது, ஆப்பின் கொடுத்தோன்னு நம்ம ஆள் சிரிக்கிறாரு, சேடன் கொடுத்தா சோகமாகறாரு, சர்ப்ரைஸ்டு வாயை புழக்கிறாரு, அதுக்கடுத்து ஆங்கிரி பயங்கரமாக கோவப்படுறாரு, அதுக்கப்புறம் ஸ்கேடு பயந்துட்டார், அதுக்கப்புறம் சில்லி முட்டாள்தனமாக பண்ணுறாரா. ஓகே, இதில் எனக்கு ஹாப்பி பிடிச்சிருக்கு, நான் ஹாப்பியே வச்சுக்கிறேன். ஓகே நண்பர்களே, அதுக்கடுத்தது இப்போது இந்த எமோஷன் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பேக்ரவுண்ட், பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது கேமரா பட்டன், உங்கள் கேமரா ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்ட் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து லைப்ரரியில் நம்ம ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறது நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கடுத்து டூடுல், இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம என்ன கலரில் வேணால் சும்மா ஒரு என்ன கலர் எழுதலாம், ஒரு ஒயிட் கலரே இருக்கட்டும் இல்லைங்களா, நான் கலர் எதுவும் மாற்றலை, சரி சரி ரெட் கலர் வச்சுக்கிறேன் சும்மா, ரெட் கலர் அந்த கலரில் இப்போ நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா தமிழ் அப்படின்னு எழுதுறேன் சும்மா. உங்களுக்கு பிடிச்சது எழுதிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டூடில் எழுதிட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேக்ரவுண்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது பிடிச்சது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரோட் ட்ரிப்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுலேயும் ஒரு மூணு பேக்ரவுண்ட் இருக்குதுங்க, அதில் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணுமோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக்ரவுண்ட் செட் பண்ணுறது, அதுக்கடுத்து ட்ரெஸ் கலர் மாற்றுறது, அதெல்லாம் நம்ம வந்து செஞ்சிட்டோம். அதுக்கடுத்து இது வந்து நம்ம தேவையான இடத்துல இந்த பிக்சரை பிடிச்சோம்னா தேவையான இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம செட் பண்ணி எடுத்துக்க முடியும். அதுக்கடுத்து நம்ம கடைசியாக ஒரு வேலை செய்ய போகிறோம், என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த மெசேஜ் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாருங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் அப்படின்ட்டு வருது, டெக்ஸ்ட்னு வருது. இல்லாமல் என்ன பண்ண போகிறோன்னா ரெக்கார்டு அப்படிங்கிற பட்டனை, ரெக்கார்டு அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த வாய்ஸை வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா கேட்டுக்கும். அது கேட்டு அது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை நம்ம இப்போ பார்க்குற பேக்ரவுண்டோடவே நம்ம சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து திருப்பி சொல்லுது, உண்மையிலேயே அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, நான் வந்து ரொம்ப நேரம் அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணோடனே பார்த்திங்கன்னா அனலைசிங் யுவர் வாய்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தெரிதுங்களா மேலே, அனலைசிங் யுவர் வாய்ஸ்னு வருது. அது முடிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டோம், தேவைன்னா நம்ம ப்ரீவியூ வந்து கேட்டுக்கலாம், நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க. இப்போ முடிச்ச பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஷேர் பட்டன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு நாலு ஆப்ஷன் வருது, ஷேர் வீடியோ, ஷேர் லிங்க், ப்ரிவியூ, சேவ்னு இருக்குது. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த ரைட் கே சைடு கார்னில் ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சேவ் பட்டன், அதை தான் கொடுக்க போகிறோம். அதை கொடுத்தோம்னா அது என்ன அது அப்படின்னா கிரியேட்டிங் யுவர் கேமிங், அதாவது நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆக போகுது. இந்த அப்ளிகேஷன் உண்மையிலேயே பயங்கர சூப்பராக இருக்குங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ்நாட்டு குவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே.